ஹாய் எவ்ரிவான், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்க முன்ஷி. இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க பார்க்க போறது, நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரங்காட்டியும் என்னெல்லாம் செஞ்சேன்னு எடுத்து தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். என்னோட இன்றைய நாள் இப்படித்தான் போச்சு. ஃபர்ஸ்ட் மார்னிங் 5:30 எழுமினதுமே அப்புறமா பிரேயர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு எகைன் ஒரு தூக்கம் தூங்கி 10:30 தான் எழும்பியிருந்தேன். அதுக்கப்புறமா மார்னிங்ல டீ குடிக்காட்டி எங்களுக்கு அந்த நாளே செல்லாது இல்லையா? சோ எங்களுக்கு டீயோ காஃபியோ குடிச்சாதான் அந்த நாளே போகும்னு சொல்லணும். சோ நானும் என்னோட சிஸ்டரும் டீயும் குடிச்சிட்டு அதோட பண்ணையும் சாப்பிட்டுட்டு நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேர்ள்ஸுக்கு பொதுவாகவே எழுமினதுமே வீட்டு வேலையில் தான் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அமைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஸோ இன்றைக்கி என்னோடய வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பொதுவாகவே யோசிப்பேன், மார்னிங்கில் எழுவினா ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலுமே என்ன கண்ட்ரோலே பண்ண முடியலை, தூக்கம் தூக்கமாக வந்துடுது. ஸோ என்னை மாற்றிக்கணுமென்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷால்லாம் மாற்றிக்கணும். நீங்களும் என்ன மாதிரியானு சொல்லி கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா யோசித்தேன், வீட்டை கொஞ்சம் ஒப்படிப்போம் அப்படின்ட்டு சொல்லித்தான். போய் சொல்லக்கூடாது இல்லையா? நான் எப்பயுமே வீக்லி ஒரு 3 தடவை தான் வீட்டையே மொப் பண்ணுறது. ஏன்னு சொன்னால் பெருசாக டஸ்ட் எதுவுமே இருக்கிறல்ல. ஸோ அதால் 1 வீக்குக்கு ஒரு 3 தடவை மாதிரி தான் இந்த வேலையை பண்ணுவேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி காய வச்சதுக்கு அப்புறமா என்னோட அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ரைஸ் வச்சுட்டு சொல்லித்தான் ரைஸுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரைஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா பெரிய ஒரு மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. போயிட்டு பார்த்தா அப்படி ஒரு மழை, அடிக்கிற வயலுக்கு மழை பெஞ்சா மழையை ரசிக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அப்படியே அந்த இடத்துல உட்காந்து மழையை ரசிச்சுட்டு தான் இருந்தேன். அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். வந்து பார்த்தா சோறுமே வெந்திருந்துச்சு. ஸோ அதையுமே ஒரு ஓரமாக வச்சுட்டு, சோறாகினா மட்டும் போதுமா, அதுக்கு கறியும் ஆக்க வேணும் இல்லையா? ஸோ வாழைக்காய் இருந்துச்சு, அதையுமே பால் கறி ஆக்குவோம்னு சொல்லி பட்டுன்னு செவி எடுத்துக்கொண்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கட் பண்ணின வாழைக்காய் எடுத்துக்கொண்டேன். அது கூடவே வெங்காயம், பூண்டு 2-3 பச்சை மிளகாய், அடுத்தது வந்து ரம்பு, அது கூட கருவேப்பிலை, அது கூட 2 பட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள், அது கூட மிளகுத்தூள் கொஞ்சம், நச்சீரகம் கொஞ்சம், அதோட உளுவரிசி,
தேவைக்கேற்ற உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட்டிப்பாலும் தண்ணிப்பாலும் அதில் தண்ணிப்பாலை ஊற்றி ஃபஸ்ட்டுக்கு வேக வச்சுக்கொள்ள வேணும். இப்போ வாழைக்காய் வந்து தண்ணிப்பாலில் வெந்ததுக்கு பிறகு இதில் கட்டிப்பாலை ஆட் பண்ண தான் இருக்குது. கட்டிப்பாலை ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதி வந்ததுக்கு பிறகு அதை இறக்கி வச்சுட்டு இதை கொஞ்சம் தாளித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அது கூட கடுகு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இப்போ வாழைக்காயில் ஆட் பண்ண தான் இருக்குது. இப்போ வாழைக்காய் கறி ஆக்கினா மட்டும் போதுமா, அதுக்கு மிச்சமாக ஒரு கறி வேணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி கோழி தான் எடுத்திருந்தேன். கோழியை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து அது கூட கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அது கூடவே கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஏலக்காய் கருவப்பட்டை இது ரெண்டையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வதங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நான் இன்றைக்கி எல்லா மசாலாவையுமே ஆயிலில் தான் சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணின கோழியை எடுத்து அதில் போட்டு பெரட்டி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 5 மினிட் வேக வச்சுக்கொள்ளுங்க. 5 மினிட்க்கு அப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்க தான் இருக்குது. ஸோ கோழியுமே வெந்துடுச்சு. ஸோ கோழிக்கு மிச்சங்க கறியை செய்ய வேணாமா, அவளுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சுண்டல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வாழைக்காயில் செய்ய வச்சுருந்த தோலை தான் சுண்டல் செய்ய போகிறேன். நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இது தெரிஞ்ச ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னு சொன்னால் நான் என்னோடய ஸ்டைலில் சமைக்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த வாழைக்காத்தோலில் சுண்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டுல. ஃபஸ்ட்டுக்கு வாழைக்காத்தோலை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை உப்பில் போட்டு கழுவி எடுத்துக்க வேணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்க வேணும். இப்போது அதுக்கு தேவையானதை பார்த்துட்டுலாம். ஃபஸ்ட்டுக்கு 10-12 ஈர குச்சிக்காய் எடுத்து நல்லாவே இடிச்சுக்கோங்க. அது கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லாவே இடிச்சுக்கொள்ள வேணும். இப்போ அது கூடவே தேங்காயையும் சேர்த்து நல்லாவே இடிச்சுக்க வேணும். அதோட வந்து மஞ்சள் நச்சீரகம் உப்பு சேர்த்து அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லாவே இடிச்சுக்க வேணும். இது நல்லாவே இடித்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த வாழைக்காத்தோளில் சேர்த்து அதை சுண்டி எடுக்க தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மாசி அல்லது கூணி நீங்கள் இறைச்சி இருந்தால் அதை பொறிச்சி அப்படி சேர்த்தாலுமே ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, சிம்பிளாகவே செஞ்சு எடுத்துட்டேன். लाल गुलाबी पागल करते तुझे मोरनी शिताल गुलाबी साड़ी आणि लाली लाल लाल दिसते मी भारी राजा फोटो माझा काढ गुलाबी साड़ी आणि लाली लाल लाल दिसते मी भारी राजा फोटो माझा काढ. இதுதான் என்னோட சிம்பிள் லஞ்ச் பிளேட். இது வந்து நான் வாழைக்காய் சேர்க்கல, வாழைக்காய் தோல் இருந்ததால் வாழைக்காவே அவாய்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நான் கோழி கறியையும் வாழைக்காய் தோலில் செஞ்ச சுண்டலையும் தான் எடுத்திருந்தேன். சாப்பிட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே 4:30 ஆகிடுச்சு.
அதுக்கப்புறமா சார் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட டீ டைமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் கொண்டு வந்து கேக் இருந்துச்சு, அது கூட மிக்சர் இருந்துச்சு, அது கூடவே பிளேன் டீயை ஊற்றி ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரேன். நான் உங்கள் முன்ஷி.